கவன குறைவு என்பது நாடகத்துல இருக்கு. அது கண்டிப்பா வந்து, ஏன்னா கவனக்குறைவு இல்லாம ஒரு தவறு வந்து ஏற்படாது. கவனக்குறைவு இல்லாம நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வராது. இந்த கர்ம கணக்கு கூட வந்து, நான் செஞ்ச கர்மத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும் இல்லைங்களா, அப்போ எனக்கு வந்து சீக்கு வரணும் இல்லைங்களா. சீக்கு எப்படி வருங்க? நீங்க வந்து கவனக்குறைவா இருந்து ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, இல்லை கவனக்குறைவா இருந்து வெயிலில் போனீங்களா, இல்லை மழையில் இப்படி ஏதாவது ஒரு சின்ன காரணம் தான் இருக்கும். அதுலேருந்து வந்து அது கர்ம கணக்கில் இருக்குனாக்கா அது பெருசாகி ஏதாவது வந்து நடக்கும். அப்போ கவனக்குறைவு என்பது அங்கே வந்து எல்லாருமே கவனக்குறைவு தான். இப்போது சில நேரத்தில் நம்ம செய்தி கேட்குறோம், தாதியை வந்து டாய்லெட்டுக்கு யாரும் இல்லை, யாரையும் உதவி கேட்காம டாய்லெட்டுக்கு போகிறதுல விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போனா என்ன என்ன சொல்கிறாங்க, ஏன் யாரும் அவங்கள கவனிக்கலை, ஏன் அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. தாதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஒரு கவனக்குறைவு தானே. இப்போது இந்த கவனக்குறைவில் வயசாக வந்து கவனக்குறைவு வந்து அதிகரிச்சிடும். அப்போ நம்மளை அறியாமலே சில தவறுகளை நம்ம செய்வோம், அந்த தவறுகள் மூலமாக நம்ம கர்ம கணக்கை வந்து நம்ம வந்து தீர்த்துட்ருக்கோம். இப்போ ஏன் இந்த கவனக்குறைவு வந்து நம்ம ஒரு சீரியஸாக எடுத்து பார்க்கணும்னு சொன்னாக்கா வந்து, இது சங்கம யுகம், கடவுள் வந்திருக்காரு. நீ கடவுள் முன்னிட்டு வந்து எவ்வளோ விஷயங்கள் ரொம்ப 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 ஆழமான விஷயம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாபா சொன்னது வந்து ரொம்ப ஆழமான விஷயங்கள். இது எல்லாமே வந்து நம்ம நடைமுறையில் கொண்டு வரணும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த கவனக்குறைவை வந்து மினிமைஸ் பண்ணணும், ரொம்ப குறைவான நிலைக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதை டோட்டலாக நம்ம எலிமினேட் பண்ண முடியாதுங்க. ஸோ இப்படி கவனக்குறைவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து கேஃப்ரீன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. கேஃப்ரீ வந்து தமிழ் என்னதுங்க, கேஃப்ரீனாக்கா வந்துங்க கவலை என்ற கேஃப்ரீ. கேஃப்ரீ எதை பற்றியுமே செஞ்ச கவலைப்படுறது கிடையாது, என்ன நடக்க போதோ கவலைப்படுறது கிடையாது. இந்த கேஃப்ரீ வந்து பாபா ரொம்ப சொல்லுவார், நீ கேஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லிட்டு, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்குங்க, என்ன சொல்லுவாங்க, இது ரொம்ப கேஃப்ரீயா இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, இல்லை தமிழ்ல இல்லை இங்கிலீஷ்ல சிங்கிறான், கேர்லெஸ் இல்லை, இன் பிட்வீன் கேர்லெஸ் அண்ட் கேஃப்ரி. ஒரு கம்ப்ளேசன் அந்த பாரம் இல்லாம இருக்கிற நிலையில வந்து நம்மள அறிஞ்சோ அறியாமலோ நம்ம வந்து கம்ப்ளேசனா இருப்போம். நம்ம ஒரு வேலையை வந்து நல்லா இஃபெக்டிவா செஞ்சிருக்கலாம், ஆனா வேலை செஞ்சாச்சு முடிஞ்சிச்சு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளேசன் ஆட்டிடியூட், ரிசல்ட்டை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறது கிடையாது, எந்த ரிசல்ட் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளேசன் ஆட்டிடியூட், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஒரு கம்ப்ளேசன்னாக்க வந்து ஒரு சம்பூர்ணமாக இருக்கவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, எதுவுமே செஞ்சாக்கா ஒழுங்காக செய்யணும், நல்லா செய்யணும், நல்ல முயற்சி போட்டு செய்யணும், அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனால் கம்ப்ளேசனாக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதை வந்து அவங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க கேஃப்ரி. ஸோ பாரம் இல்லாமல் அவங்க கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட், கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட, கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட, கம்ப்ளீட் கம்ப்ளீட் பர்ஃபெக்டா, கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் தெரியல எனக்கு அது என்ன கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். எனிவே இந்த அந்த மாதிரி இந்த இது இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளுடைய குறிக்கோள் வந்து நம்ம எப்படி இந்த கேர்லெஸ்னஸ் குறைக்க முடியும். இன்னைக்கு வார்த்தை இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு விகாரமும் வருதுனாக்கா எதுனால வருதுங்க, கேர்லெஸ்னஸ் தான். நம்ம வந்து நிறைய விகாரத்தை பற்றி முதலில் கேட்டிருந்தோம், நிறைய விகாரத்தை பற்றி கிளாஸில் கேட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த விகாரம் வர்றதுக்கு வந்து கதவு கொஞ்சம் லேசாக திறந்தா போதுமே, அதான் வந்து கேர்லெஸ்னஸ், கேர்லெஸ்னஸ், லேசினஸ், எக்ஸ்கியூஸு, இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு வந்து போடலாம். சின்ன சின்ன பார்க்கறதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயம், ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்துல தான் வந்து
சிறு துளி பெருவெள்ளம் சொல்றாங்களே, இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டுன்னு சொன்னாக்கா அது வந்து கூடிய கூடிய சீக்கிரமா நம்மளை வந்து விகாரங்களுக்கு வந்து ஆராய்க்கணும். அதனால இது வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நம்ம நினைக்க விடாது. நம்மளுடைய மேக்சிமம் எஃபர்ட் நம்ம போடணும். இந்த கேர்லெஸ்னஸ்க்கு ஆப்போசிட் வந்து என்னதுங்க? கேர்ஃபுல் வந்து, கேர்ஃபுல் வந்து கவனம் கவனம். ஆனா பாபா கேர்ஃபுல் அவ்வளோ அந்த வார்த்தை அவ்வளோ பாவிக்க மாட்டாரு. கேர்ஃபுல் வந்து கொஞ்சம் பேர்டனுங்க, சீரியஸ். கேர்ஃபுல்னாக்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் கலந்துருக்காங்கல்ல. அதனால சில நேரம் இங்கே டென்ஷன் வந்துடும், சில நேரத்தில் டென்ஷன் வந்துடும். அதனால ஸோ கேர்லெஸ்ஸுக்கு கேர்லெஸ் இருக்கக்கூடாதுனாக்கா அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னதுங்க? அட்டென்ஷன். எங்கேயோ போயிருக்குங்க எப்பவே. இப்ப நமக்கு நமக்கு ஞானம், சோல் கான்சியஸ் ஞானம் இருக்கு. ஆனா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தூரம் க்ளோஸா போயிடலையே, பிகாஸ் ஆஃப் த அவேர்னஸ் நாட் தி பாப்ப. அலர்ட்னஸ், அலர்ட்னஸ், அட்டென்ஷன், இதெல்லாம் வந்து அதுதான் குறிக்குதுங்க. அலர்ட்னஸ், நம்ம வாழ்க்கை பூரா வந்து நம்ம அலர்ட்டா, ஒவ்வொரு வினாடியும் வந்து அலர்ட்டா இருக்கணும். அப்படி அலர்ட்டா இருக்கிறது இருக்க முடியுங்களா? அப்படி அலர்ட்டா எந்த பொருள்கள், அந்த மாதிரி எதுவும் பொருள்கள் இருக்குங்களா? எப்பவுமே அலர்ட்டா இருக்கும் இல்லைங்களா? செக்யூரிட்டி, செக்யூரிட்டி வீட்டில் செக்யூரிட்டி இருக்குங்களா? செக்யூரிட்டி எல்லாமே எலக்ட்ரிசிட்டி இருக்கிற வரைக்கும் அது அது வந்து அலர்ட்டா தான் இருக்கும். யார் எங்க கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு அது யார எப்படியும் ஒரு சஸ்பெக்ட் பண்ணிருந்தாக்கா அவனே அலாம் அடிச்சிடும். ஸோ இது ஏர் கண்டிஷன் இருக்கு, ஏர் கண்டிஷன் நம்ம தட்டி விட்டுட்டா அது டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணதுக்கு கீழே போயிடுச்சுனாக்கா இல்லை மேலே போயிடுச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்குங்க. அதை வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணிட்டு ஆனால் நமக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் உருவாக்க முடியுமா? முடியுமா? முடியாதுங்களா? முடியாதுங்க. முடியும்னு சொல்கிறவங்க ஏன் முடியாதுங்க? காரணமே இல்லாத முடியாது தான், ரொம்ப கஷ்டம். முடியும்னு சொல்கிறவங்க முடியும்னு சொல்றாங்க, பதில் சொல்லணுமே. இப்போ நீங்கள் ஏன் வெள்ளை துணி போட்டுருக்கீங்க? எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் போட்டவங்க நாங்களும் போட்டு கொடுக்குறோம். சொல்ல முடியாதுங்க. அவங்க அந்த மாதிரி நினைச்சாங்கனாக்கா, அந்த மாதிரி நினைச்சு போட்டாங்கனாக்கா அவங்களுக்கு பீஸ் கிடைக்கும். ஏன்னா அவன் நினைக்கிறான் வெள்ளை துணி போட்டுன்னு அப்ப பீஸ் தானே கிடைக்கும். இப்போ உதாரணமா நீங்க வந்து பக்தியில் இருக்கும் போது நல்லா மந்தர் எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா? மந்தர் எல்லாம் சொன்ன பிறகு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ சொல்றாங்க நீங்க போயிட்டு பூஜை செய்யணும், மந்திரம்லாம் சொல்லணும். அப்போ நீங்களும் போயிட்டு பூஜை மந்திரம்லாம் சொல்லிட்டீங்க, சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ரிலாக்ஸா இருக்கு. ஏன் அதை செஞ்சாச்சே? அவங்க சொன்னாங்க செஞ்சா போயிடுச்சு. அப்போ செஞ்சுட்டோம், அது போயிடுச்சு. அந்த ஒரு திருப்தி ஒண்ணுங்க. ரெண்டாவது திருப்தி வந்து என்னதுங்க? ரெண்டாவது வந்து அந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல புத்தி வந்து எங்கேயுமே போல, அந்த வார்த்தைகளோடு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் கூட தெரியாது. ஆனால் அதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா வந்து அது வேற எங்கேயும் போல, இந்த மோ சொல்லிக்கிட்டு அங்கேயே அது சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பீஸ் கிடச்சிருக்கும், கொஞ்சம் பீஸ் கிடச்சிருக்கும். இப்போ நான் அந்த பாயிண்ட்டு போய் நான் என்னென்ன பாயிண்ட் நான் வந்து ஏன் வெள்ளை சட்டை நம்ம போடணும் அன்றைக்கி கூட சொல்லிகிட்டு இருந்தேன் கிளாஸில். என்னுடைய கருத்து தான் கொடுத்துட்டு இருந்தேன். என்னத்துக்கு வெள்ளை சட்டை போடுறீங்க? தூய்மைன்னா என்னதுங்க? சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. தூய்மை என்னதுங்க? இன்னைக்கு பாபா வந்து குமாரிங்க பத்தி என்ன சொன்னாரு?
தூய்மைக்கு எடுத்தது எதிர்த்தது என்னதுங்க, தூய்மைக்கு ஆப்போசிட், இம்பியூரிட்டி. தூய்மை அற்ற தனம், தூய்மையின்மை. சோ இந்த வெள்ளை இருந்துச்சுனாக்கா அதுல கொஞ்சம் அழுகுப்பட்டான்னு தெரிஞ்சிருமா இல்லையா? ஆனா அந்த வெள்ளை வந்து அப்படியே ரொம்ப நாள் போட்டு போட்டு அவ்வளவு வெள்ளையா இருக்குது. அதனால அதுல கொஞ்சம் கரைப்பட்டாக்கா அந்த அதை வந்து கரையா நம்ம எடுத்துக்க மாட்டோம். அது அது பழசு, அது பழசு ஆயிடுச்சு, அது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே போலதான் வந்து எந்த அளவுக்கு நமக்குள்ள பியூரிட்டி வந்து நம்ம தூய்மை தனம் வந்து ஆழமா இருக்குங்களோ, எந்த நேரம் அந்த தூய்மை இன்மை வருதுங்களோ அதை உடனே டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால இது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஆழமா தூய்மை உள்ளவங்க ரொம்ப பேர் இல்லை. அந்த ஒன்று ரெண்டு அந்த எட்டு பேர் இருக்காங்களா, அந்த ரெண்டு பேர்லேயே கூட வித்தியாசம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அது வந்து ரொம்ப டிஃபிகல்டான விஷயம். ஸோ வெள்ளை துணியை போல நம்ம எப்பவுமே தூய்மையாக இருக்கணும். அந்த இதில் அதனால நமக்கும் வந்து ஓரளவுக்கு தெரியும் நம்ம தூய்மையாக இருக்கிறோம்னு சொன்னாக்கா வந்து அந்த அந்த தூய்மையற்ற வாசம் வரும்போதே நமக்கு ஃபீல் பண்ணுமே. ஒருத்தர் பேசுறவ தான், அவங்க பார்க்குறவ தான், அவங்க பாவனை நமக்கு வந்து ஃபீல் பண்ணுமே, டிடெக்ட் பண்ணுமே. அதான் இன்னைக்கு முரியல பாபா சொன்னார்ல, யூ மஸ்ட் பி ஏபிள் டு டிடெக்ட், டிடெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ தூய்மை திறமை அதிகரிக்கும் போதோ நம்ம அலர்ட்னஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ தூய்மை தனத்தை வந்து அதிகரிக்கணும். எப்படி தூய்மை தனத்தை அதிகரிக்க முடியும், அதுவே ஒரு பெரிய பாடம் இல்லைங்களா. தூய்மை தனமும் சோல் கான்சியஸ்னஸும் ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட்னா, ஆழமான சோல் கான்சியஸ் இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆழமான ஆத்மீக விழிப்புணர்வை நோக்கி தான் நம்ம முயற்சி வந்து இருக்கணும். அப்போ அந்த எங்கே வந்து அந்த ஆத்ம விழிப்புணர்வுகளை நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட அலர்ட்னஸ் கூட தான் இருக்கும். அப்போ எது தவறு செஞ்சாலும் உடனே நமக்கு வந்து அது மனசில் படும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைனாக்கா அது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் ஓ டிஸ்டர்ப் உள்ளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். அது நடந்த பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அதை நம்ம வந்து உணருவோம். அப்போ அதை வந்து குறைக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வந்து ஆத்ம உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம தூய்மை தினத்தை வந்து தனத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். நீக்கு பாபா இந்த இந்த ஆடு பற்றி பேசினால, கருப்பு ஆடு ஏன் வந்து பேசினாரு உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியாது கருப்பு ஆடுச்சு. ஆனா ஆட் ஆட்டை பத்தி ஒண்ணு வந்து எனக்கு தெரியும், அது வந்து கொஞ்சம் இது அடிக்கும் ஸ்மெல். மாட்டை விட ஆட்டு கறி வந்து ஸ்மெல் பண்ணுவோம் சொல்லுவாங்க. அப்புறம் சில ஆடுங்க வந்துங்க ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போதே அந்த அங்க அந்த ஆடு வெறுப்புன்னு நமக்கு தெரிஞ்சவங்க வந்து மாட்டை அடிக்கும். ஸோ அப்படி என்ன எனக்கு காரணம் தெரியல பாருங்க. இது பிகாஸ் வி ஆர் நாட் யூஸ் டு, பட் எனக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சில ஆடுங்க இருக்கு. சில ஆடுங்க வந்து இந்த இந்த பார்க்கில் வச்சுருக்காங்களே அந்த ஆடு வந்து கடைசியில் வச்சுருப்போம், அது ஒரு கிலோமீட்டர் முன்னே தெரிஞ்சிடும் அங்கே அந்த ஆடு இருக்கு, அந்த அந்த நாற்றம் வந்து அடிக்கும். ஸோ இப்படி இது வந்து பாருங்க, அது அங்கே தான் இருக்கு, அந்த வைப்ரேஷன் இங்கே வந்துருச்சு பாருங்க. அப்புறம் அதனால் நம்ம எஃபெக்டட் ஆகிட்டு பாருங்க. அந்த மாதிரி பலவசில் இந்த கருப்பாடுங்க மாதிரி நீங்கள் மாறி மாறிடாதீங்க சொல்லிட்டு. கருப்பாடு மாதிரி
நீங்க மாறிட்டு மாறிட்டீங்களான்னு சொல்லிட்டு சாஸ்திரத்திலே அது மாதிரி எங்க சொல்லிருக்குன்னு சொன்னாரு. ஜஸ்ட் தாட் அப் எனக்கு தெரியும் சில ஆடுகள் அந்த வாசல். ஸோ வாசங்கள் வந்து மற்றவங்களை பாதிக்கிற அளவுக்கு வர முடியுங்க. ஸோ அது சாதாரண விளையாட்டுல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முன்னில் நிறைய பாயிண்ட்டு தப்பஸ்யா சேவை செய்யணுனாக்க என்ன தேவைங்க? ப்ரொனன்சியேஷனும் தப்பஸ்யா. ப்ரொனன்சியேஷன்னாக்க என்னதுங்க? எல்லாத்துமே எனது இது அது எல்லாத்தையுமே பலவீனம். பலவீனத்தை நம்ம துரோகம் செய்யணும். நல்ல குணங்களை நல்ல குணங்கள் வந்து யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தங்களா? அப்ப அது என்ன, அது என்ன பண்ணும்? உங்களுக்கு சொந்தத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு சொந்தத்துல உங்களுக்கு சொந்த வீடு அது என்ன பண்ணணும்? இல்ல உங்களுக்கு வீடு சொந்தம், உங்களுக்கு குழந்தைங்க சொந்தம், உங்களுக்கு சொந்த பந்தம் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணணும்? பாபா கிட்ட கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப நான் என்ன கேட்டுக்கிறேன் சொந்தத்தை பத்தி? நல்ல குணங்களை, நல்ல குணங்களை கூட நம்ம பாபா கிட்ட தான் கொடுக்கணும். என்னுடைய நல்ல குணம் நம்ம சொல்ல முடியாதுங்கள. நம்ம குணத்தை பாபா கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்கும் போது தான் அது நமக்கு தேவைப்படும் போது அது இன்னும் பவரோட வரும். இது பாபா எனக்கு தேவைப்படுற நேரத்தில் கொடுக்குற நல்ல குணம். ஸோ பாபா கிட்ட கொடுக்கும்போது நல்ல குணம் வந்து அந்த பவர் அதிகரிக்கும். பாபா கிட்ட வந்து அந்த பலவீனங்களை கொடுக்குன்னு சொன்னாக்கா வந்து அந்த பலவீனம் நம்மகிட்ட இல்லை, அது பாபா வந்து பேர்ன் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த மாதிரி டோட்டலி எதுவுமே சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் வரும்போது நம்ம நினச்சி பார்க்க முடியணும் எவ்வளோ சேவை நடக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளவோ சேவை நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த அளவுக்கு சரணடையலை. இன்னும் நம்ம வந்து பழைய வாழ்க்கையில பல ஈர்ப்புகள் வந்து இருக்கு. அப்கோர்ஸ் கண்டிப்பா நம்ம முயற்சி செஞ்சு அந்த நிலையையும் அதை அடையவும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூடிய சீக்கிரத்துல நம்மளுடைய மேக்சிமமான நிலையை நம்ம அடைஞ்சிடணும். ஸோ பாபா சொல்றாங்க, நான் வந்து எவரிடி நீ கூப்பிட்டா போதும் நான் அவங்க வந்து வந்துடுறேன்னு சொன்னேன். யாராவது உங்க சொந்த தாய் தப்பும் சொல்லுவாங்களா, நீ கூப்பிட்டா போதும் நான் அங்கே வந்துடுவேன் சொல்லிட்டு. அப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, அவங்க வரதுனாக்க போய் ட்ரெஸ் பண்ணி இது பண்ணி அவங்க வரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா இவர் வந்து நினைச்சாலே போதும் நான் வந்து வந்துடுவேன் சொன்னார். எவ்வளோ பெரிய டச்சிங் பாயிண்ட் தானே. உங்களுக்கு டச் பண்ணிச்சிங்களா அது? ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சுங்க. நீங்க கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுங்க? தேவைப்படும்போது எப்படி பாபாவை கூப்பிடுங்க? அழகா இன்டர்ஸ்டேஷன் கூப்பிடுங்க அப்பா. நம்ம இதயபூர்வமாக சொல்லணும். அந்த பக்தியில வந்து அப்படியே மனசு உருகி கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூப்பிடும் போது அதோட ஃப்ரீக்வன்சி வெரி ஹை. தப்புன்னு போயிட்டு பாபா எட்டு பாபாங்கன்னு அந்த அளவுக்கு யாருமே உலகத்துல கிடையாது. இப்படி கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் உங்க பக்கத்து உங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துடுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பாபா நமக்கு கிடைச்சிருக்காரு. அவர் சொன்ன என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொன்னாரு. அதுக்காக போயிட்டு அவரை மதுபன் போயிட்டு வரும்போது பேக் நிறைய பிளான்ஸ் எடுத்தாங்க இந்தியாவில நடந்துருக்கு. ஆஸ்திரேலியனாக உன்னை சுற்றுவானுங்கன்னு சொன்னாரு. எனக்கு அதை கேட்டுக்கிட்டே கொஞ்சம் பயம் வந்துருச்சு.
இந்தியாவில் இந்தியாவில் வந்து ஒரு யாரும் செக் பண்ணல. அப்புறம் மலேசியாவில் தான் வந்து மலேசியால அந்த மாதிரி ரூலிங் இருக்குங்க அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஆரம்பத்திலே பாபாட்டு சொல்லிட்டேன், இதெல்லாம் கேட்டோம் நீ சுற்றுவான்னு சொல்லிட்டு நான் பாபாட்டு சொன்னேன். நான் நான் அந்த இதுக்கு தான் எடுத்து போகிறேன், யாரிசியும் தான் எடுத்து போகிறேன், நடந்து தான் எடுத்து போகிறேன். நான் வந்து இல்லாத ஒரு பொருளில் திருடல, இது வந்து ஒரு 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 என்னது ரேர் பிளான் இல்லை, நிறைய இருக்குது பாருங்களேன். ஸோ அதனால் நீ தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கவனிக்கணும். ஸோ ஒரு மாஸ்டராக இருந்து நான் உன்னை கமாண்ட் பண்ணுறேன், இதை செஞ்சு முடி. நான் வர நாங்கள் போகும்போது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வரக்கூடாது, சொல்லிட்டேன் நான் இதோட அப்படியே மறந்துடுவேன், நீ செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்லி 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 உள்ளுக்குள்ளே அந்த பலத்தை வளர்த்துக்கிட்டேன், அவர் செஞ்சுருவாருன்னு சொல்லி. அப்புறம் அந்த இதில் வந்த உடனே அந்த மிஷினில் போட்ட உடனே அந்த மிஷினில் செக் பண்ணுற வந்து எழுந்து போயிட்டான், எழுந்து போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு எப்படி இருந்திருக்கோம். ஸோ வேற என்ன சொன்னா, நம்ம பேசிட்டு இருந்தோம் அதுகிட்ட நீ இது கண்டிப்பா செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ முருளியில சொன்ன மாதிரி நான் வந்து அப்படிதான் நினைச்சு சொன்னேன், ஐ எம் கமாண்டிங் யூன்னு சொல்லிட்டு, ஐ த மாஸ்டர் ஐ எம் கமாண்டிங் யூ யூ டூ திஸ் சொல்லிட்டு கிட்ட கிட்ட வந்து சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கட்டும் சொல்லிட்டு. அப்ப நடந்த உடனே ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இப்படி சில பேர்கிட்ட சொன்னா, ஓ நீங்க கவர்மெண்ட் லாலாம் எரிஞ்சு செய்றீங்களா, எப்படி ஒரு பிக்கை வந்து கவர்மெண்ட்டினுடைய லா வந்து பிரேக் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த பழைய சீனியருங்க கதைங்களாம் கேட்டாங்களாக்கா, இந்த லாவுக்கு வந்து நாங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்காக கண்ணை மூடிட்டு செய்யக்கூடாதுங்க. எவ்வளோ பேர் பாபாவுக்காக வந்து காசு எடுத்து போயிட்டு இன்னும் பாபா கொடுக்கறதுக்கு எடுத்து போகிறாங்க, எங்குமே மாட்டிக்க மாட்டாங்க. அந்த கவனம் குறைவாக உள்ளவங்க தான் மாட்டிக்குவாங்க. இந்த பயந்துகிட்டு எடுத்துட்டு போகிறாங்க தெரியுங்களா, அவங்க தான் வந்து அந்த பயமே வந்து அவங்க பிடிச்சிடும். ஒரு சிஸ்டர் அப்படி தான் இங்கேருந்து புக் எடுத்துட்டு வந்தாங்களா, புக் எடுத்துட்டு வரும்போது வந்து பயம் எங்கடா செக்யூரிட்டியில் அங்கே கஸ்டமில் பிடிச்சிடும்னு சொல்லிட்டு. அந்த சிஸ்டர் தான் பயப்படுறவங்க, அவங்கள தான் பிடிச்சா மாட்டுறவங்க, யாரும் பிடிக்கல. பிடிச்சிட்டு அப்புறம் வந்து டேக்ஸ் கட்டணும் கொஞ்ச நாளைக்கு முன்னே. ஸோ இந்த மாதிரி பாபா வந்து இப்போ பாபா சொல்கிறாருங்களே, இல்லை கடவுள் இது செய்ய முடியும் இது செய்ய முடியாதுன்னு ஒரு புறம் அப்படி சொல்லுவார், ஒரு புறம் சொல்லுவார் என்னால் செய்ய முடியாது எதுவும் இருக்கான்னு சொல்லுவார். அப்புறம் வந்து நாடகத்தில்னு சொல்லுவார், நாடகத்தில் இருக்குனாக்கா நான் செய்வேன்னு சொல்லிட்டு. அப்போ நாடகத்தில் இருக்குனாக்கா செய்கிறாருனாக்கா அவர்தான் செய்ய முடியும் தானே. அப்போ யாருக்கு அது அமையணுமோ அது வந்து அமையும், அது வந்து நடக்கும். யாருக்கு அமையாதோ அமையக்கூடாதோ அவர் வந்து செய்ய மாட்டார். அதனால ஸ்டில் ஒரு முறை டாடி ஜானகி சொன்னாங்க, பாபா இஸ் ஓம்னிப்ரெசன்ட் சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்க, பாபா இஸ் ஓம்னிப்ரெசன்ட் சொல்லிட்டு. அப்புறம் பாபா கேன் டூ எனிதிங், நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க நம்ம பாபா வந்து நினைக்கணும். ஒரு புறம் வந்து ஃபீலிங்ஸ், ஃபீலிங் அளவில் பாபா நமக்காக எதுவும் செய்வார். ப்ரொசீஜர் அந்த நாலேஜ் லெவலில் வந்து எது பாபா செய்ய மாட்டார் யாரும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளியராக இருக்கு. இப்படி பாபாவுக்கு பாபா எந்தெந்த ரோல் பிளே பண்ணுறாரோ அந்தந்த ரோலில் நம்ம அவரை மேக்சிமமாக பாவிச்சுக்கணும். ஒரு சிஸ்டரு ரஷ்யாவிலேருந்து வந்தாங்க, அவங்க பேர் அந்த ரஷ்யன் சிஸ்டரு செயின்ட் பீட்ஸ்பர்க்ல இருக்காங்களே, பேர் சந்தோஷ் பேன். ஸோ சந்தோஷ் பேன் வந்து மலேசியாவில் வந்து சிஸ்டருங்களுக்கு ரிட்ரீட் செஞ்சாங்க. அப்போ சொன்னாங்க, நான் வந்து எல்லாமே வந்து எனக்கு பாபா தான் கற்றுக் கொடுத்தாரு, எதுவும் படிக்கும்போது எனக்கு வழங்கல்னு சொன்னாக்கா பாபா நீ தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும், நான் யாருக்கிட்டையும் படிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு தேவைப்படுற ஒரு பொருள் வரும், இந்த மாதிரி அப்பப்போ அவங்களுக்கு ஃபீல் பண்ணும் பாபா டச்சிங் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் அவங்க வந்து பாபாவை வந்து தன்னுடைய ஆசானை வச்சுக்கிட்டு அவங்க படிச்சு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரிங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உறவில் வந்து நம்ம ஒரு எனக்கு இது ஒரு ஒரு என்டெயின்மெண்ட்ஸை ஒரு அடைவு வந்து நம்ம அனுபவம் செய்யணும். அப்போ அந்த மாதிரி அனுபவம் செய்யும்போது அப்போது கடவுள் வந்து என்னோடய வாழ்க்கையில் ரியல்,
சும்மா வார்த்தையால மட்டும் பேசல, ரியலி எனக்கு கடவுள் உதவி செஞ்சிருக்கு. அந்த லெவலுக்கு நம்ம வந்தோம்னு சொன்னாக்க வந்து அதுக்கு பிறகு நம்ம பல 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 வாட் யூ கால் சிறப்பான இதை நம்ம வந்து செய்யலாம் பாருங்க. இன்னைக்கு கூட பாபா முரளி சொன்னாரு, நீங்க வந்து உங்க சிறப்பை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பு இருக்கா இல்லைங்களா? தெரியுங்களா என்ன சிறப்புன்னு? இருக்க எனக்கு தெரியாதா? நாலு விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒரு விதமான ஆளுங்க வந்து எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நான் எப்படிப்பட்ட ஆளா இருப்பேன், எப்படிப்பட்டவங்களா இருப்பேன்? எனக்கு தெரியும் என்கிட்ட வெர்ச்சுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நான் எப்படிப்பட்டவனாங்க இருப்பேன்? அதை வந்து உபயோகப்படுத்தி அதை நினைச்சு பெருமைப்பட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். உண்மைதானுங்களா? என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சாக்க பெருமை தானுங்களா? எனக்கு தெரியும் என்கிட்ட இல்லை என்ன இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டுனாக்கா எனக்கு எது எது தேவையோ நான் வந்து கற்றுக்கொள்ளலாம். அட்லீஸ்ட் எனக்கு தெரியுது பாருங்க என்ன தெரியலன்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து எனக்கு தெரியும் ஐ நோ, எனக்கே குழம்பிச்சுக்கோ, ஐ நோ வாட் ஐ நாலு ஐ ஓகே ஐ நோ வாட் ஐ டோன்ட் ஹேவ். So, when I know what I don't have, I can learn. When I don't know what I don't know, I know what I know, self-respect high. I don't know what I know, ஆளும் வந்து சொல்கிறாங்க உனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. அப்போ என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் லோவாக தான். என்கிட்ட ஒரு திறமை இருந்தோம், நான் அதை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து லோவாக தான் இருக்கும். அதே போல் வந்து ஐ நோ வாட் ஐ டோன்ட் நோ, அப்போ நான் வந்து படிச்சுக்குவேன், எனக்கு திறமை இருக்குங்க. ஒரு திறமை இருந்தாக்க பல திறமைகளை வந்து படிச்சுக்கலாம். கடைசியாக வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஐ டோன்ட் நோ, எனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. அப்போ படிக்கிறதுக்கு என்ன இருக்குங்களா? எனக்கு தான் தெரியாது என்ன தெரியும் என்ன தெரியும். அப்போ எதுவுமே தெரியாதவங்க வந்து எதுவுமே தெரிஞ்சவங்க மாதிரி கூட இருக்கலாமே, ஒரு ஃபோக்கஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி இதில் நம்ம வந்து ஃபால் பண்ணக்கூடாது. என்கிட்ட வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஐ டோன்ட் நோன்னு சொல்லிட்டு ஐ மஸ்ட் நோ, அந்த பாதையில் தான் நம்ம வந்துருக்கோம். எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கடவுள் நமக்கு வந்து உதவி செய்ய தெரியாத விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும். தெரியும்னு சொன்னாக்க வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்கள, ஒரு முன்னேற்றமும் இருக்காதுங்கள. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல குணங்களை வந்து வளர்த்துக்கணும். அப்படியே முடியாவிட்டாலும் நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்கலாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி, என்கிட்ட என்ன நல்ல குணம் இல்லை என்ன சிறப்பு இருக்குது. ஏன்னா சிறப்பு வந்து எனர்ஜிங்க, சிறப்பு வந்து உங்களை வந்து மூவ் பண்ணும். ஸோ அந்த சிறப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கும். சில பேர் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க, நல்லா கருமையை வேலை செய்வாங்க, சில பேர் நல்லா சமைப்பாங்க, சில பேர் நல்லா டாப் கொடுப்பாங்க, சில பேர் நல்லா படம் வரைவாங்க, சில பேர் எலக்ட்ரிக்கல் இது செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்களே, சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த சிறப்பான சிறப்பை வச்சுக்கிட்டு நம்ம பாபா கிட்ட வந்து பாபாவுக்காக சேவை செஞ்சோன்னு சொன்னாக்க வந்து நம்ம வந்து நிறைய முன்னேற்றம் அடையலாம். அதை வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே வந்து கற்றுக்கலாம். அப்போ எனர்ஜி லெவல் வந்து ஹையாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நம்மளை பார்த்து நம்மளை வந்து புகழ்வாங்க. நம்ம வந்து சோர்வு இல்லாமல் வேலை செய்வோம், அது வந்து நம்மளுடைய சிறப்பு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். அப்போ நம்ம வந்து இன்டென்ஸ் எஃபர்ட் மேக்கராக நம்ம வந்து மாற முடியும், எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நம்ம வந்து மாற முடியும். ஓகே, இப்போ அந்த வீடியோ பார்ப்போம். ஸோ முதல் வீடியோ வந்துங்க, நான் அங்க உட்காந்து ஸ்கிரீன்
நீங்களாம் வந்து சிரிக்க மாட்டீங்களா, அதனால தான் அவங்களாம் சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த வீடியோலாம் கொண்டாடுறோம். கவனக்குறைவு வந்து ரொம்ப இயற்கையாக நடக்கும், அதனால இதை வெள்ளன்னு சொன்னாக்கோ ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்கணும், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து டெலிஃபோன் எடிக்ஷன். இன்னைக்கு இந்த மாதிரி டெலிபோன் அடிக்ஷன் வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் இல்லைங்களா? எத்தனையோ பேர் மரணம் அடையில மரணம் அடைஞ்சிட்டாங்க அதனால கேர்லெஸ்னால. சோ டெஸ்ட் பண்ணியாச்சு எனக்கு, இப்ப டயர்ட் இருந்து இப்ப போயிட்டு சின்ன பிள்ளைங்க எவ்வளவு கிளியரா இருக்காங்க, எவ்வளவு ஹெட்போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. தோ இஸ் எ ஜோக் பட் இஸ் ரியல். நெக்ஸ்ட் Come on.
இது எங்கட முரளி கிளாஸ் மாதிரி கிடக்கு. அந்த கடைசி வீடியோல உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுங்க? ஒன்னு ஃபீல் பண்ணல, உள்ள மாதிரி ஃபீல் பண்ணுது. உள்ள மாதிரி அத ஏதோ தவறு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அவர் வந்து கொஞ்சம் ரஃபா பேசுறாரு, அது வந்து மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுங்க. கடைசியா வந்து அவர் மன்னிச்சோன்னு பாருங்க, அந்த மிருகத்தை கூட வந்து அது எப்படி அன்பா இது பண்ணுது, அன்பு எதிர்ப்பா இருக்குது, அன்புக்கு வந்து அது வந்து அடிமையா இருக்கு. இந்த மாதிரி அந்த இதுல வந்து அந்த ஃபீலிங்ஸ நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சிரிச்சிங்களா இல்லைங்களா? நல்லா சிரிச்சிங்களா? உங்களுக்கு அந்த ஃபீலிங் இல்லைனாக்கா அது சிந்திக்க வைக்கும். அப்புறம் அந்த ஃபீலிங் கொஞ்சமா உங்களுக்கு வந்து உருவாக முடியும். ஓகே. ஓம் சாந்தி.